வீரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற விரல் மாறனைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர குளிர் மாலை என்க நனி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேலெறிந்த அரிதீரா அறிவாளறிந்து இரு தாளிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அறிவாள் அறிந்து இருதால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. விரல் மாறன் 5 என்று தொடங்கக்கூடிய 101வது திருப்புகழ் பாடல் திருச்செந்தூர் முருகனை பற்றியது. விரல் மாறன் என்றால் மன்மதன். 5 மலர்வாளி சிந்த. மன்மதனுக்கு 1000 எதுவென்றால் வில்லும் அம்பும் அல்லவா. அந்த அம்பு 5 அம்புகள் கொண்டன. வில் கரும்பால் ஆனது, அதனுடைய நாண் வண்டுகளால் ஆனது. அதை கொண்டு அந்த 5 அம்புகளும் அவர் எழுதுகின்றாராம். மலர்வாளி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய. அந்த நிலவு ஆனது, நம்ம சூரியன் எப்படி வெயில் காயுமோ அதை போன்று நிலவு காய்கிறதாம். மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம் வசை கூற. மிதமான காற்று, அதாவது மிதமான காற்று என்றால் தென்றல் அல்லவா, தென்றல் வந்து தீ போல வீசி பொருந்த வசை கூறுவது என்றால் வெய்வது. அந்த மாதர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் வசை மொழியை கூற, வீண் பேச்சை பேசி வசைமொழி கூற. குறவான குன்றி லுரைபேதை கொண்ட குடிதான துன்பம் மயல் தீர. குறவர் வாழும் குன்றில் இருக்கும் வள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிய துன்ப விரக மயக்கம் தீர. குளிர்ந்த மாலை பொழுதில் வந்து நீ அணிந்துள்ள அந்த மாலையை, கடம்ப மாலையை தந்து என் குறையை தீர வந்து அணுக மாட்டாயா என்று கேட்கிறார் அருணகிரியார். சிவனுடைய கையில் இளம் மான் இருக்கும் அல்லவா, மான் மழு இதெல்லாம். அந்த மான் எதை குறிக்கிறது என்றால் மான் அந்த வேதத்தை குறிக்கிறது. 4 கால்களும், மானுடைய 4 கால்களும் 4 வேதத்தை குறிக்கிறது. எவை என்றால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த 4 அந்த 4 கால்களும் குறிக்க அந்த மானே வேதத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அதை அவர் கையில் வைத்திருப்பது காரணம் அவரே அந்த வேதத்தின் தலைவனாக விளங்குவதால் சிவபெருமானே அந்த தலைவனாக, வேதத்தின் தலைவனாக விளங்குகிறார். இங்கு அதை நான் சொல்வதன் காரணம், இங்கு அவர் சொல்கிறார் அருணகிரியார், இளமானை உகந்து தன் கையில் ஏந்தும் அந்த இறைவனான சிவபெருமான் உன்பால் உபதேசம் பெற வேண்டி மகிழ்ந்து வழிபாடு செய்த அறிஞனே. 7 மலையும் அவர் முருகப்பெருமான் எதையெதையெல்லாம் வேளால் அழிக்கிறார், 7 மலையும் மாமரமும் சிந்தவும் அலைக்கடல் அஞ்சவும். இவர் அப்பொழுது அதையெல்லாம் அழிக்கும்பொழுது அந்த அலைக்கடலே அஞ்சுகிறதாம். அப்படியாப்பட்ட அந்த கூறிய வேளானதை செலுத்தும் அதிதீரனே என்கிறார். அறிவாள் அறிந்து
இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அறிவு கொண்டு உன்னை அறிந்து, அறிவை எதனால் அறிய முடியும்? அறிவினால்தான் அறிய முடியும் அல்லவா? அறிவால் உன்னை அறிந்து உனது இரு தாள்களையும் வணங்கும் அடியார்களுடைய இடைஞ்சல்களை அதாவது துன்பங்களை களைபவனே. அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. அழகிய அந்த மயிலை இங்கு எப்படி கூறுகிறார் என்றால், செம்மையான பொன் நிறம் போன்று இருக்கிறதாம் அந்த மயில் மேல் அமர்ந்து கடற்கரை தலமான அந்த திருச்செந்தூர் திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்றிருக்கும் பெருமாளே என்கிறார் அருணகிரியார்.